நித்திய சுதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாரலை என்னிசையும் அன்பு இயேசுவே,
இதோ எங்கள் உடல் ஆன்மா அனைத்தையும் உம் பாதம் வைத்து பணிகிறோம். அன்பு இயேசுவே, இதோ இந்த காலை வேளையிலே உமது கருணைக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம் இரக்கத்தினால் நான் உயிர் வாழ்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உமது இரக்கத்தினால் நீர் என்னை அணி செய்கிறீர், அழகு செய்கிறீர். உம் இரக்கமின்றி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த நொடி அடுத்த கணம் என் நெஞ்சாங்குட்டிலே இந்த சுவாச காற்று நின்று போகலாம். நான் எத்தனை முறை தவறினாலும், எத்தனை பாவங்கள் செய்தாலும் நீர் என்னை புரிந்து கொள்ளுகிறீர். நீர் என்னை வெறுப்பதில்லை. நீர் என்னை உதறி தள்ளிவிடுவதில்லை. நீர் என்னோடு பொறுமையாயிருக்கிறீர். என் பாவங்களை மன்னிக்கிறீர். ஏனெனில் நீர் என்னை அன்பு செய்கிறீர். பாவி அழிவதை அல்ல, மாறாக மனம் மாறி வாழ்வதையே நீர் விரும்புகிறீர். அத்தகைய உமது இரக்கத்தை பெற தகுதியற்ற என்னை அழைக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். புலருகின்ற ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு விடியலும் நீர் என்னை இன்னும் அன்பு செய்கிறீர் என்பதின் அடையாளம், உமது இரக்கத்தின் அடையாளம். நான் மனமாறி திருந்தி வாழ்வதற்கு நீர் கொடுக்கின்ற இன்னொரு வாய்ப்பு, அந்த உமது கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். அன்பு இயேசுவே, இந்த ஓரிரு மணித்துளிகள் இதோ நீர் எங்கள் வாழ்விலே செய்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைத்து பார்த்து அவற்றிற்கெல்லாம் மேலாக நீர் எங்கள் மீது இரக்கமாயிருக்கிறீர், பரிவு கொண்டுள்ளீர், பாவங்களை மன்னிக்கிறீர், எங்கள் பலவீனங்களை புரிந்து கொள்ளுகிறீர் என்கின்ற அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். உமது இரக்கத்தை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி சொல்ல, உமது அன்பிற்காக உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இறைவா, இதோ எங்கள் உடல், உள்ளம், ஆன்மா, மனம், சிந்தை, நினைவு, உடல், பொருள், ஆவி அத்தனையையும் இதோ உம் பாதத்திலே கொண்டு வந்து போடுகிறோம். உமது ஆவியானவரை எங்கள் மீது ஒழிந்து எங்களை அபிஷேகம் செய்து ஆட்கொண்டு இதோ எங்கள் உள்ளங்களை உமது வார்த்தைக்கு திறந்துவிடும். உமது வார்த்தைக்கு நாங்கள் திறந்த மனதுடன் செவி கொடுக்க அருள் தாரும். அன்பு இயேசுவே, இதோ ஒவ்வொரு முறையும் நாங்கள் உம்மை சந்திக்கின்ற பொழுது இதுவரை பல்வேறு தேவைகளையும் எங்களிடம் இது இல்லை அது இல்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் கேட்பதற்காகவே செலவழித்திருக்கிறோம். அந்த அசிங்கத்திற்குரிய காரியத்திற்காக வெட்கப்படுகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். இதோ நீங்கள் கேட்பதற்கு முன்பதாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்று உங்கள் தந்தைக்கு தெரியும் என்று நீர் வாக்களிக்கிறீர். என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அதையே நீர் உலகிலே வாழ்ந்த பொழுது செய்து காண்பித்தீர். உம்மை பின்பற்றி நாங்களும் எங்கள் வாழ்விலே நீர் கொடுத்துள்ள எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்ல எங்களுக்கு அருள் தாரும். உம்மை ஆராதிக்க, உம்மை வணங்க, உம்மை தொழ, உம்மை போற்றி புகழ, உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு வரம் தாரும். அப்பத்தில் வாழும் தெய்வமே, அன்பினவதாருமே, ஆன்மாவினுணவும் நீரே, ஆராதனை உமக்கே. அப்பத்தில்
உலகில் வாழும் தெய்வமே அன்பின் அவதாரமே ஆன்மாவினோதவும் நீ ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே அப்பத்தில் வாழும் தெய்வமே அன்பின் அவதாரமே ஆன்மாவினுடவும் நீரே ஆராதனை உமக்கே அழியும் உணவை தேட வேண்டாம் அழியா உணவு நானென்றே தாகம் தணிக்கும் தண்ணீர் வேண்டாம் தாகமே இனி இல்லையென்றே பாவி எனக்கு உணவானே பாவம் போக்க வணுவானே பாவி எனக்கு உணவானி பாவம் போக்க மனுவானி மனிதம் வளர்க்க மகிமை சேர்க்க கரம் தந்தி கரை சேர்ப்பி ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே அப்பத்தில் வாழும் தெய்வமே அன்பின் அவதாரமே ஆன்மாவின் உணவும் நீரே ஆராதனை உமக்கே காவலை வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் வாழ்வும் வழியும் நானென்றே பிரிவு வேண்டாம் பிணக்கு வேண்டாம் இணைக்கும் பாலம் நானென்றே காவலை வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் வாழ்வும் வழியும் நானென்றே பிரிவு வேண்டாம் பிணக்கு வேண்டாம் இணைக்கும் பாலம் நானென்றே காலம் கடந்தும் இருக்கின்றே கருணை வடிவாயிருக்கின்றே காலம் கடந்தும் இருக்கின்றே கருணை வடிவாய் இருக்கின்றீர் விண்ணின் வாழ்வை மண்ணில் காண வழி செய்தீர் வரம் தந்தீர் ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே அப்பத்தில் வாழும் தெய்வமே அன்பின் அவதாரமே ஆன்மாவின் உணவும் நீரே ஆராதனை உமக்கே அப்பத்தில் வாழும் தெய்வமே
அன்பினவதாருமே ஆன்மாவினுணவும் நீரே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அவன் இயேசு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்களை அன்பு செய்கிறீர்கள் எங்கள் பாவம் கடந்து நீர் எங்களை அன்பு செய்கிறீர்கள் இதோ நீர் மண் உலக வாழ்வை வாழ்ந்த பொழுது எங்கள் எல்லா அனுபவங்களையும் எல்லா உணர்வுகளையும் எங்களுடைய எல்லா வலிகளையும் வேதனைகளையும் எங்களுடைய எல்லா சோதனைகளையும் எங்களுடைய எல்லா உணர்வுகளையும் அறிந்திருக்கிறேன் உணர்ந்திருக்கிறேன் ஆகவே நீர் எங்களை புரிந்து கொள்ளுகிறேன் இதோ எபிரேயர் எழுதிய திருமகத்திலே நாங்கள் அதிகாரத்திலே நீர் கூறுகிறேன் இதோ நமது தலைமை குரு நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர் நம்மை புரிந்து கொள்ளக்கூடியவர் நமக்காக பரிந்து பேசுபவர் நம் பாவங்களை மன்னிப்பவர் என்று நீர் சொல்லுகிறீர்கள் அந்த இயேசுவே அதோ அந்த உமது வார்த்தையை நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் இறைவா இதோ பேதுருவை பார்த்து நீர் சொன்னீர் உங்கள் உள்ளம் ஆர்வம் உடையதுதான் ஆனால் உங்கள் உடல் வலிமையற்றது என்று சொல்லுகிறேன் இறைவா அப்படியாகில் எங்களுடைய வலிமையற்ற குறையுள்ள வலுவற்ற பலவீனமான இயல்பை புரிந்து கொள்ளுகிறேன் அப்பா ஆராதிக்கின்றோம் வலிமைப்படுத்துகின்றோம் நன்றி செலுத்துகிறோம் போற்றுகிறோம் உண்மை புகழுகின்றோம் வணங்குகின்றோம் அந்த இயேசுவே எங்கள் பாவங்களை தாண்டி நீர் எங்களை நேசிக்கிறேன் மனிதன் ஒரு மூச்சு காற்றை போன்றவன் என்று இதோ சங்கீதம் கூறுகிறது பேதுரும் அதைத்தான் சொல்லுகிறான் மனிதன் என்பவன் புல் போன்றவன் அவனுடைய வாழ்வு ஒரு பூ போன்றது என்று சொல்லுகிறான் தூசு போன்று எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று இயேசுவேன் எங்கள் பாவங்களை பொருட்படுத்துவதில்லை எங்களுக்கு பரிவு காண்பிக்கிறேன் எங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறேன் இதோ பாவி அழிந்து போவதை அல்ல மனம் மாறி வாழ்வதையே விரும்புகிறேன் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கிறேன் இதோ எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இறைவா நீர் தொங்கி நீரை ஒரு இருசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்யும் அளவிற்கு எங்களை அன்பு செய்கிறேன் நன்றி இயேசுவே ஒரு இறுதி மூச்சு வரை இதோ நீங்கள் வாழ்வு விரும்புருட்டு வந்தேன் அந்த வாழ்வை நிறைவாக பெரும்பொருட்டு வந்தேன் என்று சொல்லி காணாமல் போனதை தேடி மீட்க வந்தேன் என்று சொல்லி இதோ இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி மீட்க வந்திருக்கிறேன் இதோ எங்கள் முன்னால் பிரசன்னமாயிருக்கிறேன் அதற்காக நன்றி சொல்கிறோம் அன்பே இதோ திருவள்ளி பாட்டு நூலிலே நீர் கூறுகிறீர் மூன்றாம் அதிகாரத்தில் இதோ இன்று உன் கதவருகில் இன்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன் நீ கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து உன்னோடு வாசம் செய்வேன் என்று சொல்லுகிறேன் இதோ இந்த வேளையிலே இறைவா இதோ குட்டி திருச்சபைகளாக வீட்டு திருச்சபைகளாக இதோ உம்முன் அமர்ந்து குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்கின்ற எங்கள் பங்கின் ஒவ்வொரு குடும்பத்தையும் இதோ இந்த தியானத்திலே வழிபாட்டிலே கலந்து கொண்டு உம்மை தரிசித்து உமது வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆயத்தமாயிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் ஆசீர்வதியும் ஆவியானவரை இந்நேரத்திலே பொழிந்து அபிஷேகம் செய்தருளும் இறைவா எங்கள் உள்ளங்களை திறந்தருளும் இதோ எங்கள் குடும்பத்தின் கதவுகளை நீ தட்டுகின்ற வேளையிலே நாங்கள் திறக்க செய்தருளும் எங்கள் இதய கதவுகளை நீ தட்டுகின்ற பொழுது அதை திறக்க எங்களுக்கு வலிமை தாரும் ஆற்றல் தாரும் ஞானம் தாரும் ஆவியின் ஏவுதல் தாரும் அந்த இயேசுவே உம்மால் என்று எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது ஒன்றுமே செய்ய இயலாது இறைவா நாங்கள் இருப்பதும் இயங்குவதும்
நடப்பதும் அமர்வதும் எழுவதும் உறங்குவதும் விழிப்பதும் எல்லாமே உம்மிலேதான், உன்னால்தான். இதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் இயேசுவே. உமது இரக்கத்தால் நாங்கள் உயிர் வாழுகிறோம். உமது இரக்கமின்றி நாங்கள் ஒன்றுமில்லை. நீர் எங்கள் பாவங்களுக்கு எங்களை தண்டிக்க ஆரம்பித்தால் ஒரு தூசு கூட மேஞ்சாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனாலும் எத்துணை கருணையோடு, எத்துணை பரிவோடு, இரக்கத்தோடு நீர் எங்களை அன்பு செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி. கிறிஸ்துவ பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவர் இயேசு நம் முன்னால் பிரசன்னமாயிருக்கிறார். இதோ நமது வீட்டின் கதவுகளை, நம்ம குடும்பத்தின் கதவுகளை, நம்முடைய இதயத்தின் கதவுகளை தட்டி கொண்டு நிற்கிறார். தன்னுடைய வார்த்தையிலே, இதோ இந்த நற்கருணையிலே நம்மோடு பேச, நம் வாழ்வில் வாசம் செய்ய ஆசைப்படுகிறார். அந்த இயேசுவை நாம் வரவேற்போம். அந்த இயேசு நமது உயிராக, நமது அன்பாக, நம்முடைய வாழ்வாக நமக்கு இருக்கிறார். அந்த இயேசுவை நேசிக்க, அந்த இயேசுவின் குரலுக்கு செவி சாய்க்க நம்மையே ஆயத்தமாக்குவோம். இதோ இந்த பாடல் வழியாக அந்த இயேசுவோடு பேசுவோம், நமது உள்ளங்களை அமைதிப்படுத்துவோம். இதோ இந்த நாளிலே கொரோனா என்னும் கொடிய வைரஸால், கிருமியால் உலக அனைத்தும் அஞ்சி நடுங்கி பயந்து ஒழிந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய உள்ளங்களிலே பல கவலைகள், வேலை இல்லை, வேலைக்கு போக முடியவில்லை, சம்பாதிக்க முடியவில்லை என்று, இதோ நமக்கு இந்த நோய் தொற்று வந்துவிடுமோ என்று பயம், இறந்து விடுவோமோ என்று பயம், பல்வேறு பயத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் இயேசுவை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுவோம். அவர் நம்மோடு இருக்க நாம் எதற்கு அஞ்ச வேண்டும்? அவர் நம்மோடு இருக்க நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்று இறை வார்த்தை சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். அந்த வார்த்தையில் நாம் நம்பிக்கை வைப்போம். இதோ இந்த சிறு பஜனை பாடல் வழியாக அந்த இயேசுவிடம் நம்மையே முழுமையாக கொண்டு வந்து போடுவோம். நம் குடும்பங்களை இதோ இந்த திவ்ய நற்கருணை முன்னாலே நாம் கொண்டு வந்து போடுவோம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ கொள்ளை நோய்க்கும் கொடிய வேதனைக்கும் அஞ்சாதீர்கள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். அந்த வார்த்தைகளிலே நாங்கள் எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம். இதோ நீர் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, உலகம் முழுவதும் அல்லாடுகின்ற இந்த வேளையிலே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அன்பு இயேசுவே, நாங்கள் விசுவாசத்தினால் நடக்கிறோம். எங்களுடைய ஊன கண்களால் அல்ல, விசுவாசத்தினால் நாங்கள் நடக்கிறோம். இந்த விசுவாசத்தை ஆசீர்வதித்து கொடுத்தருளும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே என் உயிரே, என் அருகே நீருப்பாய். இயேசுவே என் உயிரே, என் அருகே நீருப்பாய். இயேசுவே என் உயிரே, என்
அருகே நீருப்பாய் இயேசுவே இன்னுயிரே இன்னருகே நீருப்பாய் இயேசுவே இன்னுயிரே இன்னருகே நீருப்பாய் துணையாய் நீ வருவாய் இயேசுவே
வாழ்வே என் துணையாய் நீ வருவாய். இயேசுவே என் வாழ்வே என் துணையாய் நீ வருவாய். என் வாழ்வே என் துணையாய் நீ வருவாய். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 5:20 இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம், கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார், ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நமது தியானத்தின் தலைப்பு ஒப்புரவு. இறைவனே இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார், கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் என்று. ஒப்புரவு என்றால் என்ன? இரு நபர்களுக்கு, மனிதர்களுக்கு இடையே பிளவு ஏற்படுகின்ற பொழுது, பிரிவு ஏற்படுகின்ற பொழுது, அதை சமரசம் செய்து, அந்த உறவை சரி செய்து, அந்த பிளவை சரி செய்து ஒற்றுமையை ஏற்படுத்துவதுதான் ஒப்புரவு. ஒப்புரவு என்று சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஒப்புரவு அருட்சாதனம் அல்லது பாவ சங்கீர்த்தனம் நினைவிற்கு வரும். பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருட்சாதனம், இவை அனைத்தும் கடவுளோடு நாம் கொள்ளுகின்ற ஒப்புரவு, சக மனிதர்களோடு நாம் ஏற்படுத்துகின்ற ஒப்புரவு, இயற்கையோடு நாம் ஏற்படுத்துகின்ற ஒப்புரவு, இவற்றின் ஒரு அருள் அடையாளம். இந்த ஒப்புரவை முத்திரையிடுகின்ற ஒரு திருவருட்சாதனம் தான் இந்த பாவ சங்கீர்த்தனம் அல்லது ஒப்புரவு அருட்சாதனம். ஆக இந்த ஒப்புரவு அருட்சாதனம் என்பது நாம் கடவுளோடு, பிறரோடு, இயற்கையோடு ஒப்புரவு ஆகின்ற அந்த நிகழ்வை முத்திரையிடுகின்ற ஒரு அருட்சாதனம். அது மட்டுமே ஒப்புரவு அல்ல. உடைந்து போன உறவுகளை சரி செய்ய வேண்டும். அப்படி என்ன நடந்திருக்கிறது நமக்கும் இறைவனுக்கும்? ஏன் ஒப்புரவு ஆக வேண்டும்? ஏசாயா இறைவாக்கினர் 59:2 நாம் வாசிக்கிறோம். உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. ஆக கடவுளுக்கும் நமக்கும் இடையே நம்முடைய தீச்செயல்கள், அதாவது நம்முடைய பாவங்கள், ஒரு மாபெரும் பிளவை, பிரிவை ஏற்படுத்திவிட்டது. நேற்றைய தினம் நாம்
சிந்தித்தோம். இவ்வாறு நாம் நொறுக்கப்பட்டிருக்கிறோம் பாவத்தினால் என்று. நாம் நம்மையே உடைத்துக் கொள்ளுகிறோம், நொறுக்கிக் கொள்ளுகிறோம் பாவத்தினால். கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற அந்த பாலத்தை நாம் உடைத்து விடுகிறோம், நொறுக்கி விடுகிறோம், உறவு என்னும் அந்த பாலத்தை. இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஆக நம்முடைய பாவங்களே கடவுளுக்கும் நமக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. ஆக இப்படிப்பட்ட அந்த பிளவை நாம் என்ன செய்வது? இந்த பிளவினால் ஏற்படுவது என்ன? யாரெல்லாம் கடவுளோடு ஒப்புரவு ஆக வேண்டும் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். யாரெல்லாம் ஒப்புரவு ஆகணும்? ஒரு முறை தவ காலத்தில் என்னோடய பங்கில் நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மறையுறை ஆற்றும் பொழுது சொன்னேன், எல்லாரும் ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு வாருங்கள், பாவ மன்னிப்பு பெறுங்கள் என்று. திருப்பலி முடிஞ்சு ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட கேட்டார், ஃபாதர் நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணுறதில்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் எதுக்கு பாவ சங்கீர்த்தனத்துக்கு போகணும் வரணும் என்று கேட்டார். நாம் ஏன் பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு செய்ய வேண்டும், யாரெல்லாம் ஒப்புரவு செய்ய வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 3:23 நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். இறை வார்த்தை சொல்லுகிறது, எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஒன்று, எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம். யோபு எந்த குற்றமும் செய்யாத நீதிமான் என்று எல்லாரும் நினைத்தார்கள். யோபு கடவுள் முன்னால் செய்த ஒரு பாவம் என்னவென்றால் இதுதான், நான் எந்த பாவமும் செய்யலை, நான் நீதிமான், நான் நீதிமான் என்று நானே சொல்லிக்கொள்வது. கடவுள் முன்னால் யாருமே அவரை போல தூயவர்களாக பாவமற்றவர்களாக இருப்பது இயலாத ஒன்று, முடியாத ஒன்று, அவரது அருளின்றி. ஆக எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம், எல்லாருமே கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்திருக்கிறோம். கடவுள் கொடுத்த மேன்மை அது என்ன? கடவுள் கொடுத்த மேன்மைனா என்ன? தொடக்க நூல் பிரிவு 1:26 நாம் வாசிக்கிறோம், கடவுள் கொடுத்த மேன்மை என்ன, மாண்பு என்ன என்று. அகில உலகம் ஆகாய சராசரம் அண்டம் அனைத்தையும் படைத்த இறைவன் இறுதியாக சொல்லுகிறார், நாம் மனிதனை நமது உருவிலே சாயலிலே படைப்போம். மனிதனை நமது உருவிலே சாயலிலே படைப்போம் என்று சொல்லுகிறார். அதுதான் கடவுள் கொடுத்த மேன்மை. அந்த மேன்மையைத்தான் எல்லாரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர் என்று இறை வார்த்தை கூறுகிறது. கடவுள் கொடுத்த அந்த சாயலை, உருவை நாம் பாவத்தின் வழியாக இழந்து விட்டோம், உடைத்து விட்டோம், சிதைத்து விட்டோம். எனவேதான் நாம் கடவுளோடு ஒப்புரவு ஆக அழைக்கப்படுகிறோம். பவுலடிகளார் அழைப்பு எடுக்கிறார், கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் என்று. கொலோசேயருக்கு எழுதிய திருமுகம் 1:15 நாம் இதைத்தான் பார்க்கிறோம். அவர், அதாவது இயேசு, கண்ணுக்கு புலனாகாத கடவுளது சாயல், கண்ணுக்கு புலப்படாத கடவுளது சாயல். மனிதர்களை நமது உருவிலே சாயலிலே படைப்போம் என்று கடவுள் சொல்ல படைக்கிறார், தனக்குரிய மேன்மையின் சாயலோடு படைக்கிறார். ஆனால் ஆதாம் தொட்டு இன்று வரை நாம் கடவுள் கொடுத்த மேன்மையை பாவத்தால் சிதைத்து விட்டோம். எனவே சிதைந்து போன அந்த மேன்மைக்குரிய சாயலை மீட்டெடுக்க கடவுள் தன்னுடைய மகனை அனுப்புகிறார். இயேசு கண்ணுக்கு புலப்படாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைமை பேறு என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆக நாம் எல்லோருமே பாவம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு கொரோனா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடூரமான தொற்று நோய், இந்த நோய் கூட இன்று கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று தான் உலக அனைத்தையும் சொல்லி கூப்பிட்டு அழைப்பு விடுக்கிறது. கடவுள் கொடுத்த மேன்மையை நாம் பாவத்தால் இழந்து விட்டோம். புனித பிரான்சிஸ் இதைத்தான் மிக அழகாக சொல்லுவார்,
Let God be God. அதாவது கடவுளே கடவுளாக இருக்க விடுங்கள். கடவுளே கடவுளாக இருக்கட்டும். நீங்கள் கடவுளாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் மனிதர்களாக படைக்கப்பட்டீர்கள், மனிதர்களாக இருங்கள், உங்களுக்குரிய இடத்துல இருங்க. அதுதான் ஒப்புரவு. கடவுள் கடவுளாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அப்படி அதுவாக அங்கே இருங்கள். நாம் மனிதர்களாக இருப்பதே மிகப்பெரிய ஒப்புரவு. இன்றைக்கு இந்த தொற்று நோய், உலகத்தில் பல நாடுகள் பல மனிதர்கள், நாங்கள் பெரிய வல்லரசு, நான் பெரிய பணக்காரன், நான் மிக அதிகாரம் கொண்டவன், எனக்கு மிக ஆள்பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, பதவி பலம் இருக்குது, நான் நினச்சா எதை வேணாலும் செய்வேன், நாங்கள் வல்லரசு என்று சொன்னார்கள். இன்றைக்கு என்ன ஆச்சு? ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத கிருமியை சமாளிக்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் வல்லவர் நான் ஒருவரே. கடவுள் ஒருவர் தான் எல்லாம் வல்லவர். எல்லாம் வல்லவர் என்று நாம் யாரும் சொல்லிக்கொள்ள முடியாது. அறிவியல் வளர்ந்து விட்டது, விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, தொழில்நுட்பம் பெருகிவிட்டது, மருத்துவத்துறையிலே நாங்கள் வளர்ந்து விட்டோம், தொலைத்தொடர்பிலே வளர்ந்து விட்டோம். அறிவியல் அனைத்திற்கும் விளக்கம் கொடுக்கிறது. சயின்ஸ் ஹேஸ் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் எவ்ரி திங். அறிவியல் விஞ்ஞானத்தில் எல்லாவற்றிற்கும் விளக்கம் இருக்கிறது. அதனால் கடவுள்ங்கிறதே தேவையில்லாத ஒன்று என்று உலகத்தில் பாதிக்கு மேலே பேசுகின்ற உலகம். ஆக அறிவியல் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் மருத்துவம் தொலைத்தொடர்பு இதில் நாங்கள் வளர்ந்து விட்டோம். அறிவியல் அனைத்திற்கும் விளக்கம் கொடுக்கிறது, அறிவியலிலே அனைத்திற்கும் விளக்கம் இருக்கிறது, அப்புறம் எதுக்கு கடவுள் என்று சொன்ன உலகத்தால் ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத கிருமியை சமாளிக்க முடியலை. அப்புறம் என்ன வல்லரசு? நீ வெறும் புல்லரசு தான். அதை தான் பேதுரு தன்னுடைய முதல் கடிதத்திலே 1:24 சொல்லுகிறார். மனிதன் ஒரு புல்லுக்கு சமமானவன், மனிதன் உலர்ந்து போகின்ற ஒரு பூவுக்கு சமானம் என்று சொல்லுகிறார். அதுதான் சங்கீதம் திருப்பாடல் 103:15 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, மனிதர்கள் மீது ஏன் இத்துணை அன்பு வைத்திருக்கிறீர்? அவர்கள் வெறும் மூச்சுக்கு சமானம். இறை வார்த்தை கூறுகிறது, மனிதர்களை நீர் இத்தனை கனம் பண்ணுகிறீர், சாதாரண ஒரு மூச்சு காற்றுக்கு அவர்கள் சமம் என்று திருப்பாடலிடம் வாசிக்கிறோம். ஆக மனிதர்கள் ஆகிய நாம் ஒரு புல்லுக்கு சமம், ஒரு பொவுக்கு சமம், ஒரு மூச்சு காத்துக்கு தான் சமம். அப்படிப்பட்ட நாம் படைத்த கடவுளாக மாற விரும்பும்னால் அது எத்தகைய பாவம்? நான் தான் கடவுள், நான் தான் எல்லாம் வல்லவன், பணம் இருக்கிறதுனால, பதவி இருக்கிறதுனால, வளர்ச்சி இருக்கிறதுனால, அதிகாரம் இருக்கிறதுனால நான் தான் எல்லாம் வல்லவன், நான் தான் கடவுள் என்று நாம் சொல்லி கொண்டிருந்தோமே, இப்போ என்னாச்சு? இப்பொழுது என்ன நடந்தது நமக்கு? கண்ணுக்கு தெரியாத கடவுளை ஏன் நம்பணும்னு சொன்னோம்? இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன வைரஸு, அந்த கடவுள் நமக்கு தேவை. மனிதனுடைய வாழ்விலே எழுகின்ற கேள்விகள் அனைத்திற்கும் மனிதனிடம் பதில் இல்லை. மனிதர்களுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் மனிதனிடம் தீர்வு இல்லை என்பதை இந்த ஒரு சிறு நிகழ்வு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. ஆனால் அதை உண்மையிலேயே நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஆக கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் என்று இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த கொரோனா கூட கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள். நீங்கள் கடவுள் இல்லை, எல்லாம் வல்லவர்கள் கிடையாது, நீங்கள் சாதாரண மனிதர்கள், நீங்கள் வெறும் புல், நீங்கள் வெறும் பூ, ஒரு மூச்சு காத்து, ஒரு தூசு என்று சொல்லி இன்று இறைவன் பாவத்தினால் நொறுக்கப்பட்ட அந்த உறவில் ஒப்புரவு ஆக நம்மை அழைக்கிறார். அப்படியாகில் இந்த ஒப்புரவை நாம் எப்படி மேற்கொள்வது? ஏன் இந்த ஒப்புரவை நாம் மேற்கொள்ள வேண்டும்? பாவத்தினால் நாம் இந்த ஒப்புரவிற்கு அழைக்கப்படுகிறோம். ரோமியருக்கு எழுதிய 6:23 நாம் பார்க்கிறோம். பாவத்தின் கூலி சாவு என்று இருக்கிறது. பாவத்திற்கான கூலி சாவு என்று இருக்கிறது. யாக்கோபு 1:15 நாம் வாசிக்கிறோம். உங்கள் தீய நோக்கம் கருவுற்று பாவத்தை பெற்றெடுக்கிறது. யாக்கோபு 1:15 பார்க்கிறோம். உங்களுடைய தீய எண்ணங்கள், தீய விருப்பங்கள் கருவுற்று
பாவத்தை பெற்றெடுக்கிறது, அந்த பாவம் சாவை பெற்றெடுக்கிறது. ஆக பாவத்தின் கூலி சாவு. இது திண்ணம். எப்படி ஒரு நாளைக்கு சாகத்தானே போறோம்? உடல் அளவில் சாவதை பற்றி இந்த சாவு அல்ல, இந்த சாவு உடல் அளவில் சாவது அல்ல. நமது ஆன்மா கடவுளிடமிருந்து வந்த இந்த ஆன்மா, கடவுளிடமிருந்து கடவுளிடம் போய் சேர வேண்டிய இந்த ஆன்மா கடவுளிடம் போய் சேராமல் எரி நரகத்திற்கு சென்று அழிவுறுகின்ற அந்த சாவை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆக பாவத்தின் கூலி சாவு. எனவே அத்தகைய பாவத்திலிருந்து, அத்தகைய சாபத்திலிருந்து, சாவிலிருந்து நாம் மீட்கப்பட, வாழ்வு பெற இறைவன் தன்னோடு ஒப்புரவு ஆக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆக இந்த ஒப்புரவு எவ்வாறு நடக்கிறது? எப்படி நாம் ஒப்புரவு ஆக முடியும் கடவுளோடு? நாம கடவுளோடு ஒப்புரவாக முடியுமா? இயலாது. அப்புறம் ஏன் ஃபாதர் நாம ஜபம் செய்கிறோம், தமம் இருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம், தர்மம் செய்கிறோம்? இவற்றால் நாம் ஒப்புரவு ஆக முடியாது. நம்மை நாமே கடவுளோடு ஒப்புரவாக்கி கொள்ள இயலாது. எல்லாம் தூய்மையும் ஒருங்கிணைக்க பெற்ற இறைவன், தூய்மையே உருவான இறைவன் முன்ன நம் பாவங்களுக்கு நம்மால் எப்பொழுதும் கழுவாய் செய்ய முடியாது. கடவுளோடு நம் சொந்த முயற்சியால் ஒப்புரவு ஆக முடியாது. பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து வருகின்ற பொழுது சீனாய் மலையடி வாரத்திலே கடவுள் மக்களோடு உடன்படிக்கை செய்வார், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று. ஆனால் இந்த உடன்படிக்கையை மீறி விட்டு தவறி விலகி ஒதுங்கி மீண்டும் மீண்டும் பிற தெய்வங்களை வழிபட இந்த மக்கள் செல்வார்கள். அவ்வாறு அவர்கள் பாவ வழிகளிலே செல்லும் பொழுது அவர்கள் எந்த மாசு மறுவுமற்ற ஆட்டையோ மாட்டையோ பிடித்து பலியிடுவார்கள். அதைதான் எபிரேயர்கள் திருமுகம் 4:5 நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களிடையே இருந்த தலைமை குருக்கள் ஆண்டுதோறும் எருசலேம் ஆலயத்திற்குள் செல்வார்கள். அந்த எருசலேம் ஆலயத்தில் சென்று யோம் கிப்போர் என்று சொல்லக்கூடிய அந்த விழா நாளிலே அந்த எருசலேம் கோவிலுக்குள் சென்று இறை இரக்கத்தின் இருக்கை என்று சொல்லக்கூடிய இறை இரக்கத்தின் இருக்கை மீது பலியிட்ட அந்த ஆட்டின் இரத்தத்தை தெளிப்பார்கள். அந்த இரத்தம், அந்த பலி அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த மக்கள் செய்த பாவத்தை மறைக்கும். ஆனால் முற்றிலுமாக அவருடைய பாவத்தை அந்த பலியால் நீக்கிவிட முடியவில்லை. ஆக அந்த பலி குறைவானதாக இருந்தது. ஆக எந்த ஒரு பலியாலும் மனித பாவத்திற்கு ஈடுகட்ட இயலவில்லை, கழுவாய் செய்ய முடியவில்லை. எனவே இன்று நாமும் எத்தனை தவ முயற்சிகளை செய்தாலும், எத்தனை நோன்பு இருந்தாலும் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்ய முடியாது, பாவத்தை நீக்க முடியாது, கழுவாய் செய்ய முடியாது. அப்புறம் நோன்பு இருக்கிறோம், நோன்பு, ஜபம், தவம், தானம், தர்மம், இவை அனைத்தும் நான் என் பாவத்தை உணர்ந்து மனம் மாறுகிறேன், மனம் வருந்துகிறேன் என்பதன் வெளிப்பாடு, அடையாளம், அவ்வளவுதான். அடுத்து நான் மனம் மாறுறேன் என் பாவத்திற்காக, என் பாவத்தை உணர்ந்து நான் மனம் வருந்துகிறேன், துக்கப்படுகிறேன் என்று சொல்லி சொல்வதன் ஒரு அடையாளம்தான் இந்த நோன்பு, ஜபம், தபம், தானம், தர்மம் எல்லாம். ஆனால் அது நமக்கு மன்னிப்பை பெற்று தந்துவிடாது. ஆக பழைய ஏற்பாட்டு நூலிலே நாம் பார்க்கின்ற அனைத்து பலிகளும் மக்களுடைய பாவங்களை அறவே கழுவ முடியவில்லை. நாம் செய்கின்ற முயற்சிகள், தவ முயற்சிகளும் நம்முடைய பாவங்களை நீக்க முடிவதில்லை. அப்படியாகில் நாம் எப்படி கடவுளோடு ஒப்புரவு ஆகுவது? அது இயேசு கிறிஸ்து வழியாக மட்டுமே முடியும். இன்றைக்கு நான் தொடக்கத்தில் நான் தொடங்கிய அந்த 2 Corinthians 5:20 இதைத்தான் சொல்லுகிறது. கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆக கிறிஸ்து வழியாக மட்டுமே, அவருடைய இரத்தத்தின் வழியாக மட்டுமே, அவருடைய கல்வாரி பலி வழியாக மட்டுமே நாம் கடவுளோடு
ஒப்புரவாக முடியும். தன்னுடைய கல்வாரி பலி வழியாக, இரத்தத்தின் வழியாக இயேசு நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்குகிறார். கடவுளின் ஒரே அன்பார்ந்த மைந்தர், கடவுளோடு இருந்த அந்த உறவை நம் பாவங்களால் நாம் உடைத்த போது, கடவுளின் மேன்மை பொருந்திய அந்த சாயலை நாம் சீர்குலைத்த போது, நம்முடைய அந்த சீர்குலைந்த மனித சாயலை எடுத்து வந்து தன்னுடைய கல்வாரி பலி வழியாக இயேசு மீண்டும் கடவுள் கொடுத்த மேன்மைக்கு, கடவுளின் சாயலுக்கு நம்மை கொண்டு போகிறார். கடவுளின் ஒரே உரிமை மகனான இயேசு தன்னுடைய கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் தத்தெடுக்கிறார். நம்ம எல்லாரும் தத்து பிள்ளைங்க. தந்தை கடவுளுக்கு நம்ம எல்லாரையும் பாவத்திலிருந்து தன்னுடைய கல்வாரி இரத்த பலி வழியாக மீட்டு தத்து பிள்ளைகளாக நம்மை மீட்டெடுக்கிறார் இயேசு. நீங்களும் நானும் நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவின் கல்வாரி பலி வழியாக, இயேசுவின் விலை மதிக்க முடியாத இரத்தத்தின் வழியாக கழுவப்பட்டு, வாங்கப்பட்டு, விலை கொடுத்து வாங்கப்பட்டு, தந்தையின் பிள்ளைகளாக, தத்து பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். ஆக இன்று நம்முடைய கடவுளோடு நாம் ஒப்புரவாக வேண்டும் என்றால், அது கிறிஸ்து வழியாக, கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக, கிறிஸ்துவின் கல்வாரி பலி வழியாக மட்டுமே சாத்தியம். ஆக பழைய ஏற்பாட்டு நூல்களிலே பழைய உடன்படிக்கை காண்பிக்கின்ற அந்த உடன்படிக்கை பேழை, அந்த உடன்படிக்கையின் பேழை மீதுதான் இந்த இரக்கத்தின் இருக்கை இருக்கிறது. அந்த இரக்கத்தின் இருக்கையில்தான் கடவுளை மோயிசன் சந்திப்பார். சந்திப்பு கூடாரத்திலே அந்த இரக்கத்தின் இருக்கையில்தான் கடவுள் வந்து தங்கி மோயிசனோடு பேசுவார். அப்படிப்பட்ட அந்த இரக்கத்தின் இருக்கைக்கு மோயிசன் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை குரு மட்டும்தான் செல்ல முடியும், எல்லாரும் செல்ல முடியாது. எனவேதான் ஆண்டவர் இயேசு உலகிற்கு சிதைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட கடவுளின் மாண்பு சாயல் சிதைக்கப்பட்ட நம் இயல்பை எடுத்து இந்த உலகிற்கு வருகின்ற பொழுது, கல்வாரியிலே சிலுவையிலே தொங்கி கடைசி சுற்று இரத்தத்தையும் தண்ணீரையும் இறுதி மூச்சு வரை சிந்தி இரக்கத்தின் இருக்கையாக மாறுகிறார். ஆக இயேசு கிறிஸ்துவே நமது இரக்கத்தின் இருக்கை. ஆக இயேசு கிறிஸ்துவில் நாம் கடவுளை சந்திக்கிறோம். விடுதலை பயணம் 25 நாம் மிக அழகாக சொல்ல பார்க்கிறோம். 25:17 கடவுள் சொல்லுகிறார், பசும் பொன்னால் இரக்கத்தின் இருக்கை ஒன்று அமைப்பாயாக. இரக்கத்தின் இருக்கை ஒன்றை அமைப்பாயாக. அந்த இரக்கத்தின் இருக்கை என்பது உடன்படிக்கையின் பேழை மீது வைக்கப்பட்டிருக்கும். தொடர்ந்து பார்க்கிறோம், பேழை மேல் இரக்கத்தின் இருக்கையை பொறுத்து. மீண்டுமாக 22 நாம் பார்க்கிறோம், உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் இரு கெருபுகள் நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசுவேன், இஸ்ரேல் மக்களை மன்னிப்பேன், ஆசிர்வதிப்பேன், வழி நடத்துவேன் என்று கடவுள் சொன்னார். ஆக பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையின் வாயிலாக மோயிசனோ தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை குருவோ மட்டும்தான் அந்த இரக்கத்தின் இருக்கைக்கு சென்று கடவுளின் இரக்கத்தை பெற முடியும், பெற்று மக்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் இன்று இயேசுவே இரக்கத்தின் இருக்கையாக நம்மத்தியிலே இருக்கிறார். எப்பொழுது பாவத்தால் சிதைக்கப்பட்ட மேன்மைமிக்க கடவுளுடைய சாயலை நாம் இழந்தோமோ, எப்பொழுது அந்த சாயலை இயேசு எடுத்து வந்து கல்வாரியில் பலியானாரோ, அப்பொழுதே இயேசு இரக்கத்தின் இருக்கையாக மாறுகிறார். ஆக புதிய இஸ்ரேல் மக்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இறைவனின் இரக்கத்தின் இருக்கையாக இயேசு இருக்கிறார். எனவே அவருடைய நாமத்தில், அவருடைய இரத்தத்தில், அவருடைய வார்த்தையில், அவருடைய கல்வாரி பலியில் நாம் மீட்கப்படுகிறோம், கடவுளோடு ஒப்புரவு ஆக்கப்படுகிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 9:5 நாம் இதைத்தான் பார்க்கிறோம். இதை வார்த்தை சொல்லுகிறது, பேழையில்
பூமியின் மேலே மாட்சிமிகு கிருபுகள் இரக்கத்தின் இருக்கைக்கு நிழலிட்டுக் கொண்டிருந்தன. அதே நூலிலே மடலிலே 4:5 பார்க்கிறோம். 4:14 நாம் வார் வாசிக்கிறோம். வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால், நமக்கு தனிப்பெரும் தலைமை குரு இருக்கிறார். அவர் இவ்வுலகிற்கு வந்து வாழ்ந்து மரித்து வானங்களை கடந்து சென்றவர். அத்தகைய தலைமை குருவை நாம் கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது, நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. நம் தலைமை குரு யாரு? இயேசு. அந்த தலைமை குரு நம்முடைய வலுவின்மை பலவீனத்தை கண்டு புரிந்து கொள்ளாதவர் அல்ல, இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம போல எல்லா விதத்திலும் இயேசு நம்முடைய தலைமை குரு சோதிக்கப்பட்டவர். ஆனால் பாவம் செய்யாதவர். சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்லுவோம். நன்றாக கவனியுங்கள். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும், இரக்கத்தை பெறவும் நமக்கு தேவையான அருளை பெறவும் அருள் நிறைந்த இறை அரியணையை, இறை அரியணையை அப்படின்னா இரக்கத்தின் இருக்கையை, யாரது? இயேசுவை. நம் தலைமை குரு இயேசுதான் அந்த இறை அரியணை, இரக்கத்தின் இருக்கை. அந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. சந்திப்பு கூடாரத்துக்குள்ள மோயிசனை தவிர எருசலேம் ஆலயத்தில் அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புனித இடத்திற்கு தலைமை குருவை தவிர வேறு யாரும் போக முடியாது. எந்த இஸ்ரேல் மக்களும் செல்ல முடியாது. சென்றால் அவர்கள் கல்லாரிலிருந்து கொல்லப்பட வேண்டும். சென்றால் அவர்கள் உயிர் வாழ்வது கடினம். ஆனால் நமக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாருங்க. இயேசு நம்முடைய தலைமை குரு, சிதைக்கப்பட்ட இயல்போடு இறை சாயலோடு வாழ்ந்த நமது சாயலை எடுத்து நம்மோடு வந்து நமக்காக தன்னையே கல்வாரியிலே பலியாக்கி இறைவனின் அரியணையாக, இரக்கத்தின் இருக்கையாக மாறியிருக்கிறார். அவரை நாம் எல்லாருமே அணுகிச் செல்லலாம். சந்திப்பு கூடாரத்துக்குள்ள யாரும் போக முடியாது. ஆனால் நாம் இந்த சந்திப்பு கூடாரம், இந்த இரக்கத்தின் அரியணை, இந்த தலைமை குருவிடம் நாம் எல்லாருமே தைரியமாக செல்லலாம். எல்லாருமே அவரை அணுகலாம். அவ்வாறு அணுகுகின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவு ஆக்கப்படுகிறோம். கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, ஆக கிறிஸ்து வாயிலாக மட்டுமே நாம் கடவுளோடு ஒப்புரவு ஆக முடியும். எந்த ஜப தபத்தினால, நோன்புனால, எந்த ஒரு தான தர்மம் செய்கிறதுனால நாம் கடவுளோட ஒப்புரவாகிவிட முடியாது. அவை அனைத்தும் நம்முடைய உள மாற்றம், மன மாற்றத்தின் அடையாளங்களே. பல நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நம்ம 1 வருஷம் காத்திருப்போம். இந்த ஈஸ்டர் முடிஞ்ச பிறகு அடுத்த புனித வெள்ளி வர நாம் காத்திருப்போம். எதுக்காக? பாவ சங்கீர்த்தனம் செய்யறதுக்காக. ஏன்னா நிறைய பேருக்கு பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு அருட்சாதனங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி ஆகி போயிடுச்சு. மேஜிக்னா என்ன? ஜி பூம் பான உடனே உப்பு சர்க்கரையாகும், சர்க்கரை மண்ணாகும், மண் சர்க்கரையாகும். ஆக ஒப்புரவு அருட்சாதனம் என்பது ஒரு கண்கட்டி வித்தை அல்ல. அந்த ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு மிக முக்கியமானது மனமாற்றம், உளமாற்றம். நம் பாவத்தை நாம் உணர்ந்து மனம் மாறுவது, அதுதான் மிக முக்கியமானது. அதைத்தான் லூக்கா நற்செய்தி 15 நமக்கு உணர்த்துகிறது. லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், 15:11 நாம் பார்க்கிறோம் ஊதாரி மைந்தனுடைய உவமை. அந்த உவமையிலே 17 நாம் பார்க்கிறோம். சின்ன பையன், சின்ன மகன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறான். போய் தாறுமாறாக வாழ்ந்து எல்லாத்தையும் இழந்து விட்டு, இந்த மாதிரி ஒரு பஞ்ச காலத்தில், இப்போ கூட பஞ்சம்தான், இப்போ ஒரு பஞ்சம்தான் நிலவுது. நிறைய பேருக்கு சாப்பிட கிடைக்கல, உண்ண கிடைக்கல, மருந்து கிடைக்கல, உடுத்த கிடைக்கல. கிட்டத்தட்ட இதே ஒரு சூழ்நிலை.
யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பன்றி மேய்க்கின்றான் இருக்கிறதுலே கீழ்த்தரமான அந்த இடத்துக்கு போயிட்டான், பன்றி கோட்டைக்கு போயிட்டான். வாழ்க்கையில் ஒருத்தன் எந்த அளவுக்கு கீழே தரமட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னா இதுதான், பன்றி கோட்டைக்கு போய்விட்டான். பாவத்தில் இருக்கும்போது இதுதான் நடக்குது, பன்றி கோட்டைக்கு நான் போயிட்டான். அப்பொழுது இறை வார்த்தை சொல்லுகிறது, அவன் அறிவு தெளிந்தவனாய், அவன் அறிவு தெளிந்தவனாய், ஆங்கிலத்தில் ஹி கேம் டு ஹிஸ் சென்சஸ், ஊதாரி மைந்தன் தன்னுடைய புத்திக்கு வருகிறான். அதுவரை புத்தியை விட்டு புத்தி இழந்துட்டான், புத்தியை மறந்துட்டான், புத்தியை விட்டு தூரத்தில் போயிட்டான். ஹி கம்ஸ் டு ஹிஸ் சென்சஸ், ஹி கேம் டு ஹிஸ் சென்சஸ், தன்னுடைய புத்திக்கு வருகிறான், தன்னுடைய புத்திக்கு வருகிறான். ஆக கடவுளுடைய ஒப்புரவை நாம் பெற வேண்டும், கடவுளோடு ஒப்புரவு ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு கல்வாரியில் செலுத்திய அந்த பலியின் அருளை, மீட்பை, இரக்கத்தை நாம் பெற வேண்டும், தந்தையோடு ஒப்புரவாக வேண்டும் என்றால் நாம் முதல்ல என்ன செய்யணும், நம்முடைய புத்திக்கு வரணும். நாம் பாவம் செஞ்சிருக்கிறேங்கிறத உணரணும், பாவம் செஞ்சிருக்கிறத உணரணும். இன்றைக்கி உலகத்தை பாருங்களேன், பாவமா என்ன, எது கேட்டால் பாவத்தை பற்றியே பேசுகிறீங்க. எத்தனை நல்ல விஷயம் இருக்கிறது என்று ஒரு பொய்யான தத்துவத்தை இந்த உலகம் கற்றுக் கொடுத்து பாவத்திலே வாழச் செய்கிறது. இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு ஒரு மாபெரும் ஒரு துன்பம் துயரம் அச்சுறுத்தல் நம்முடைய பாவத்தின் விளைவு தான். இயற்கைக்கு எதிராக, பிறருக்கு எதிராக கடவுளை மறந்து நாம் வாழ்ந்ததன் விளைவு தான். ஆக கடவுளோடு நாம் ஒப்புரவாக வேண்டும், கிறிஸ்துவின் கல்வாரி பலியின் அருளை, மீட்பின் அருளை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய புத்திக்கு வர வேண்டும், நம் அறிவு தெளிய வேண்டும். நாம் பாவி, நான் பாவத்தில் இருக்கேன், நான் மனுஷன், ஆனால் கடவுளாக மாறணும், நானே கடவுள் என்ற நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணரணும். ஆக அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்கள் தேவைக்கு மிகுதியாக உணவு கொண்டிருக்கிறார்கள், நானோ இங்கு கஷ்டப்படுறேன். ஆண்டவர் இயேசு அத்துணை மீட்பை, இரக்கத்தை, அருளை, ஆசீர்வாதத்தை நமக்கு திறந்து விட்டிருக்கிறார். எப்படி? கல்வாரி பலி வழியாக. எவ்வளவு பாவம் செஞ்சதான் சரி, அந்த பாவத்தை எல்லாம் கழுவி மன்னித்து போக்கி நம்மை மீட்கக்கூடிய அளவுக்கு அருளை, ஆசீரை, மீட்பின் அருளை, த கிரேஸ் ஆஃப் சால்வேஷன், மீட்பின் அருளை இயேசு கல்வாரியிலே நமக்காக திறந்து விட்டிருக்கிறார். அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்க நாம் ஏன் பட்டினியாய், பாவத்திலே ஆசீர்வாதமின்றி தவிக்கின்றோம்? ஏனென்றால் நாம் நம்முடைய புத்திக்கு வரல. மேஜிக் போல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பாவம் செய்யறதை பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு, கடமையை கழித்து விட்டு சென்று கொள்ளிருக்கிறோம். மனமாற்றம் ஏற்படவில்லை, மன்னிப்பு கிடைக்கவில்லை. நம் மனசாட்சியை நாம் தட்டி கொடுத்து மனசாட்சியை மயக்க நிலையில் வைத்துக் கொள்ளுகிறோம். இந்த வெளிப்படையான ஒரு ஒப்புரவு அருட்சாதனம் பாவ சங்கீதனத்துக்கு போகிறதுனால. அதனால தான் பிதிருத்தந்தை பிரான்சிஸ் இந்த முறை நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் குருவானவரை தேடி பாவ சங்கீதம் செய்ய போக வேண்டாம், கடவுள் முன்னால் நேர்மையாக மனசாட்சியை தொட்டு கடவுள் முன்னால் உங்களுடைய பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்திற்காக வெட்கப்பட்டு மன வருந்தி கடவுளே நம் மன்னியும் என்று நீங்கள் ஜெபித்தால் போதும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார். நமக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும், ரெண்டு பேர் ஜெபிப்பதற்காக கோவிலுக்கு போகிறாங்க, ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரர், வட்டி வசூலிப்பவர். அந்த பரிசேயன் தன்னையே கடவுள் முன்னால் புகழ்ந்து கொள்ளுகிறான், போற்றிக் கொள்ளுகிறான். ஆனால் இந்த பாவி என்ன செய்கிறான், வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட தகுதி இல்லாமல் மார்பை தட்டி மார்பில் அரைந்து கடவுளே பாவியின் மேல் இரக்கமையும் என்று சொன்னான். இயேசு என்ன சொல்லுகிறார், இந்த பாவிதான் பாவ மன்னிப்பு பெற்று நிறைவுள்ளவனாக ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு சென்றான் என்று. ஆக இந்த ஊதாரி மைந்தன் என்று நமக்கு சொல்லுவது இதுதான். வெளிப்படையான பாவ சங்கீர்த்தனத்திற்கு எந்த அர்த்தமும் இல்லை, அதன் வழியாக எந்த மன்னிப்பும் கிடைக்காது, அதன் வழியாக எந்த ஒரு ஆசீர்வாதமும் மீட்பும் கிடையாது. நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து மனம் வருந்தி அந்த பாவ வாழ்க்கையை விட்டு விலகி வாழ்வதற்கான ஒரு ஆர்வத்தோடு கடவுளை அணுகுகின்ற வரையில், அதன் பிறகு தொடர்ந்து நாம் வாசிக்கின்றோம் 20வது வசனத்திலே, உடனே அவர் புறப்பட்டு, உடனே அவர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தந்தையிடம் சென்றார்.
ஆங்கிலத்தில் ஹி லெஃப்ட் தட் பிளேஸ் அண்ட் வென் டு த ஃபாதர். ஹி லெஃப்ட் தட் பிளேஸ் அண்ட் வென் டு த ஃபாதர். அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றான். அவன் தந்தைகிட்ட போனான் அப்படின்னு சும்மா சொல்லியிருக்கலாம், ஆனால் மெனக்கெட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தந்தையிடம் போனான். அப்படின்னா அவன் தன்னுடைய பாவ இடத்தை விட்டு, தன்னுடைய பாவ செயலை விட்டு புறப்பட்டு போனான். தன்னுடைய பாவ சிந்தனைகளை விட்டு, எண்ணங்களை விட்டு, பேச்சுக்களை விட்டு புறப்பட்டு போனான். ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம், நான் என் பாவத்திலே இருப்பேன், ஆனால் நீங்கள் என்ன மன்னிங்க, நான் பாவசியத்துக்கு வருவேன். ஆனால் பாவம் செஞ்ச இடத்துலே தான் இருப்பேன், என் பலவீனத்திலே தான் இருப்பேன், என்னுடைய சோதனையிலே தான் நான் விழுந்து கிடப்பேன், என்னை ஊன உடல் இச்சைக்கு மட்டும் நான் இடம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும். இதைத்தான் நம்ம எல்லாரும் சொல்கிறோம். அது அல்ல மனமாற்றம், அது அல்ல நம்மை ஒப்புரவாக்குவது, அது அல்ல நமக்கு மீட்பை தருவது. இதோ ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்ற நற்செய்தியில், இந்த நாம் வாசிக்கின்ற இந்த நற்செய்தியில், ஊதாரி மைந்தன் ஓமை வாயிலாக உடனே அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றான். அந்த பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும். பாவ செயல்களை விட்டு, எண்ணங்களை விட்டு, பாவ பார்வைகளை விட்டு, பாவ சிந்தனைகளை விட்டு வெளியேற வர வேண்டும். ஆம், ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுபட்டார், நம் பாவங்களுக்காக கல்வாரியிலே கழுவாயானால் எந்த மாசு மருவமற்ற செம்மறியாகிய அவர் தன்னுடைய கல்வாரி பலி வழியாக, இரத்தத்தின் வழியாக நம் பாவ மன்னிப்பிற்கான அருளை, மீட்பின் ஊற்றை திறந்து விட்டிருக்கிறார். உண்மைதான். ஆனால் எனக்கென்று ஒரு பங்கு இருக்கிறது, நான் செய்ய வேண்டிய ஒரு செயல் இருக்கிறது. அது நான் என் பாவத்தை உணர்ந்து என்னுடைய புத்திக்கு வர வேண்டும், என் அறிவு தெளிய வேண்டும். இரண்டாவதாக, என் பாவத்திலிருந்து நான் வெளியேற வேண்டும். என்னுடைய பாவ செயல்களிலிருந்து, சிந்தனைகளிலிருந்து, பாவ வாழ்விலிருந்து, பலவீனத்திலிருந்து நான் வெளியே வரணும், புறப்படணும். என்னுடைய பாவத்தை விட்டு புறப்படணும், பாவ பலவீனத்தை விட்டு நான் கிளம்பணும், அந்த இடத்த விட்டு தந்தையிட்டை செல்லணும். பாருங்க, தந்தை மகனை தேடி ஓடவில்லை, எல்லாம் ஞாபகம். ஆனால் வரும் வரை காத்திருக்கிறார். அவன் எப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு திரும்பி தந்தைகிட்ட வந்தானோ, அப்போ பாருங்க தந்தை ஓடுகிறார், ஓடி போய் அவனை அள்ளி அணைத்து கொள்ளுகிறார். அதான் யாக்கோபு தன்னுடைய கடிதத்தில் சொல்லுவார், அவர் அருகே வாருங்கள், அவர் உங்கள் அருகே வருவார். நம்ம என்ன சொல்லுவோம், நான் இருக்கிற இடத்துல இருப்பேன், நீங்கள் என்கிட்ட வாங்க. இல்லை, அந்த இடத்தை விட்டு அவன் புறப்பட்டு போனான், அந்த இடத்தை விட்டு அவன் புறப்பட்டு போனான். ஆக பாவ வாழ்விலிருந்து நாம் வெளியேறி கிளம்பி தந்தையிடம் போக வேண்டும். அப்படி போனதுனால தான் தந்தை ஓடி வந்து அந்த ஊதாரி மைந்தனை அள்ளி அணைத்து கொள்ளுகிறார். அதுக்கப்புறம் தான் கன்ஃபெஷன், அதுக்கப்புறம் தான் பாவ சங்கீர்த்தனம். ஆக பாவ சங்கீர்த்தனத்துக்கு முன்னால் புத்திக்கு வர வேண்டும், அறிவு தெளிய வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு, பாவம் செய்த இடத்திலிருந்து புறப்பட்டு வெளியேறி கிளம்பணும். பாவ வாழ்க்கையிலிருந்து கிளம்பி புறப்பட்டு தந்தையிட்ட போகணும். ஆனால் அப்படி இல்லை, நம்ம என்ன செய்வோம், நான் என் பாவத்திலே இருக்கிறேன், நான் எங்கே எந்த பலவீனத்தில் இருக்கிறோம் அந்த பலவீனத்திலே இருப்பேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட வாங்க. இல்லை, நடக்காது. அவர் அருகே வாருங்கள், அவர் உங்கள் அருகே வருவார். நல்லதொரு மனமாற்றத்திற்கு பின்புதான் பாவ சங்கீர்த்தனம், பாவ மன்னிப்பு. அப்படிப்பட்ட ஒரு பாவ சங்கீர்த்தனத்திலே, அப்படிப்பட்ட ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்திலே நாம் கடவுளுடைய மாண்பை திரும்ப பெறுகிறோம், கடவுளோடு நாம் ஒப்புரவு ஆகின்றோம். எனவே நம் ஆண்டவர் இயேசு நம் பலவீனத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர். நம்முடைய உணர்வு எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா பாவத்தினால நாம் சிதைத்து கொண்ட அந்த கடவுளுடைய மாண்பு, இந்த மனித இயல்பை அவரும் எடுத்து வந்தார். வந்த அவர் சதையும் இரத்தமுமாக, உடலும் உணர்வுமாக நம்முடைய உணர்வுகள் எல்லாம் அவர் அனுபவித்தார். நம்முடைய சோதனைகள், பலவீனங்கள் எல்லாம் அவரும் சந்தித்தார். அதனால் நம்மளை புரிந்து கொள்ளக்கூடியவர். ஆக கடவுளால் மன்னிக்கப்படாத, மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு எதுவும் கிடையாது. எந்த பாவம் சிந்திச்சாலும் சரி, கடவுளுக்கு முன்னால் இதோ நம்மளால் பிரசன்னமாகிறார். ஆண்டவர் இயேசு முன்னால் உங்கள் நெஞ்சு மேலே கை வச்சு, உங்களுடைய மனசான்று மீது கை வைத்து உங்கள் கடவுள்கிட்ட அறிக்கையிடுங்க, ஆண்டவரே நான் பாவி, புத்தி தெளிவிற்கு வாருங்கள், உங்கள் புத்திக்கு வாங்க. கடவுளே நான் பாவி, அறிக்கையிடுங்கள், இயேசு என் பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி கெஞ்சி கேட்போம். நம்முடைய பாவம் செய்த அந்த இடத்தை விட்டு வெளியேறுவோம். பாவ காரியங்கள், பாவ சிந்தனைகள், பலவீனங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து வெளியேறுவோம், புறப்பட்டு தந்தையிடம் வருவோம். ஏனென்றால் இயேசு நமக்காக கழுவாயாகிறார், இயேசு நமக்காக கல்வாரியிலே பலியாகியிருக்கிறார். அந்த பலி வழியாக நம் அனைவரையும் மீட்கின்ற இரக்கத்தின் அருளை நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். ஆம், திறந்து வச்சிருக்கிறார். அதை போய் பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் பாவத்திலே இருப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது, ரெடியாக இருக்குது. ஆனால் போய் அதை எடுத்து
பயன்படுத்தினாதான் அது எனக்கு என்னை சாரும், எனக்குரியதாகும். ஐயஸ் எனக்காக இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம்னா பாவத்திலே கிடைக்காது. நம்முடைய பாவ எண்ணங்கள், சிந்தனைகள், பார்வைகள், முற்போக்கு சிந்தனைகள், முன் சார்பு சிந்தனைகள், எண்ணங்கள், பாவ பலவீனங்களை விட்டு வெளியேறி இயேசுவிடம் வருவோம், அவருடைய கல்வாரி வலியிலே இணைவோம். இதோ இந்த நற்கருணை ஆசிர் முடிந்தவுடனே நாம் கல்வாரி பலியை ஒப்புக் கொடுக்கப் போகிறோம். நல்லதொரு மனமாற்றத்தில் ஈடுபடுவோம். சற்று நேரம் நம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். இருக்கின்ற இடத்திலே ஆண்டவர் இயேசு முன்னால் நம்மையே சுய ஆய்வு செய்வோம். நம் மனசாட்சி மீது நம் கரங்களை வைப்போம். இதோ இயேசு நம் முன்னால் பிரசன்னமாக இருக்கிறார். நம் புத்திக்கு வருவோம், நம் சிந்தனைக்கு வருவோம், அறிவு தெளிவோம். நம்முடைய பாவங்களே ஆண்டவர் முன் அறிக்கையிடுவோம். மீட்பின், இரக்கத்தின், மன்னிப்பின், ஒப்புரவின் அருளை அவர் கல்வாரி பலியிலே திறந்து விட்டிருக்கின்றார். அத்துணை ஆசீர்வாதம் நமக்கு இருக்க அதை மறந்து நாம் பாவத்திலே உழந்து கொண்டிருக்கிறோம். பாவம், இந்த உடல், இந்த உலகம் தருகின்ற சுகம் சந்தோஷம் பெரிது, மிக நல்லது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அதைவிட சுவையானது, சுகமானது, ஆசீர்வாதமானது என்பதை மறந்திருக்கிறோம். எனவே நம்முடைய புத்தி தெளிந்தவர்களாக நம் புத்திக்கு வருவோம், ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். அவர் நம்மை நோக்கி ஓடி வருவார். நம்முடைய பாவங்களை விட்டு புறப்படுவோம், பாவ பலவீனங்களை விட்டு, பாவ எண்ணங்களை விட்டு, சிந்தனைகளை விட்டு புறப்படுவோம். இயேசுவிடம் திரும்பி வருவோம், தந்தையிடம் திரும்பி வருவோம். அவர் ஓடி வந்து நம்மை அள்ளிக்கொள்வார், அணைத்துக் கொள்வார். இதோ நல்லதொரு துக்கமான நொறுங்கிய உள்ளத்தோடு, மனமாற்றத்தோடு இந்த வேளையிலே நம் பாவங்களை அறிக்கையிடுவோம். இதோ இயேசு இப்பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து குருவானவர் பாவசங்கீர்த்தனத்திலே கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கப் போகின்றார். நமக்காக கல்வாரி பலியை நிறைவேற்றப் போகின்றார். ஆமே. இதோ இந்த வேளையிலே நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாய், நான் பாவி இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், என் வாழ்வை மாற்றும் என்று சொல்லி நாம் பாடி இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பை வேண்டி ஜெபிப்போம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறிவிட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறிவிட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறே, மனம் குழம்புகிறே, மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே. நம் பாவங்களை உணர்ந்து பாடுவோம், பாவங்களை அறிக்கையிட்டு பாடுவோம். விழுந்து விட்டேன், மீண்டும் தவறிவிட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறிவிட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை பாதை, தெரியவில்லை பாதை காட்டும்
இயேசுவே புரியவில்லை பாதை தெரியவில்லை பாதை காட்டும் இயேசுவே நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே விழுந்து விட்டேன் மீண்டும் தவறிவிட்டேன் என்னை தேற்றும் இயேசுவே விட்டேன் மீண்டும் தவறிவிட்டேன் என்னை தேற்றும் இயேசுவே நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே நான் பாவி இயேசுவே ஆமென் இயேசுவே நான் பாவி இயேசுவே பாவங்களை மன்னியும் என் பலவீனங்களை என் குற்றம் குறைகளை நீர் அறிவீர் உணர்ந்து கொள்ளுகிறேன் என் பாவங்களை மன்னியும் இயேசுவே உமது இரக்கத்தினாலே நான் உயிர் வாழுகிறேன் இறைவா இதோ இன்று இந்த நேரத்தில் இந்த வேளையிலே இப்பொழுதே இறைவா என் பாவத்தை உணர்ந்து நான் பாவி என்று ஏற்று என்னுடைய பாவத்தை உம்முன் அறிக்கையிடுகிறேன் என் தலைமை குருவே என் இறை இரக்கத்தின் அரியணையே என் பலவீனத்தை அனுபவித்தவரே என் பலவீனத்தை புரிந்து கொள்ளுபவரே எங்களுடைய உள்ளம் ஆர்வம் உள்ளதுதான் உடல் பலவீனமானது என்பதை புரிந்து உணர்ந்து எங்களை நேசிப்பவரை அன்பு செய்வரே எங்களை மன்னியும் நான் பாவி இயேசுவே நான் பாவி இயேசுவே நான் பாவி இயேசுவே என் பாவத்தை நான் உணர்ந்து என் பாவத்தை அறிக்கையிடுகிறேன் என் பாவங்களை மன்னியும் எனக்கு ஒரு நல்ல மன மாற்றத்தை தாரும் தோ என் புத்திக்கு வருகிறேன் என் பாவத்தை விட்டு என் பாவத்தின்கான இடத்தை விட்டு என் பாவத்தின் பன்றி கூட்டத்தை பன்றி கொட்டகையை விட்டு நான் எழுந்து வருகிறேன் என்னை ஆசீர்வதியும் ஒரு பரிசுத்த திரு ரத்தத்தால் வல்லமையான ஒரு கல்வாரி வழியில் வழிந்தோடிய அருளால் என்னை நனைத்தருளும் என்னை கழுவியருளும் என்னை தூய்மைப்படுத்தியருளும் இறைவா இதோ இந்நாள் தொட்டு என்னையும் என் குடும்பத்தையும் இதோ உமக்கு அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசீர்வதித்தருளும் எங்களை அர்ச்சித்தருளும் எங்கள் குடும்பத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் எங்கள் பங்கை உமக்கு நேர்ந்தளிக்கிறோம் இறைவா இதோ இந்த உலகம் முழுவதையும் உலக அரசுகள் அனைத்தையும் உலக தலைவர்கள் அனைத்து அனைவரையும் உலகில் எல்லா மக்களையும் இதோ இந்த இக்கட்டான இன்னல் நிறைந்த வேதனைக்குரிய அச்சுதலத்திற்குரிய இந்த காலத்திலே இதோ கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா வைரஸின் பாதிப்பிலே இருக்கின்ற நாங்கள் எங்கள் பாவங்களை உணர்ந்து கடவுள்களாக எல்லாம் வல்லவர்களாக வாழ முயன்ற நேரங்களுக்காக மனம் வருந்தி வருகிறோம் நாங்கள் மனிதர்களாக நீர் கொடுத்த மேன்மையை சாயலை இதோ உமது கல்வாரி வழி வழியாக பெற்றுக்கொண்டு புது பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு வரம் தாரும் உமது வல்லமையான கரங்களால் எங்களை தொடும் உமது வல்லமையான கரங்களால் இதோ இந்த கொரோனா நோயை கிருமியை எங்களிடமிருந்து அகற்றி அருளும் இதோ உமது வல்லமையான கரங்களால் இதோ இந்த நோய் தாக்கத்திலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தலாம் இதோ அந்த இஸ்ரேல் மக்களை விடுவிக்கும் பொழுது இறைவா அந்த ஆட்டு இரத்தத்தை நிலைகதவில் தடவப்பட்ட வீட்டில் இருந்த அனைவரையும் இரட்சித்தது போல இது உமது நாமத்திலே உமது வார்த்தையின் வல்லமையிலே உமது இரத்தத்தினால் திருமுழுக்கு வழியாக இதோ எங்கள் குடும்பங்களை எங்கள் வீட்டை நாங்கள் முத்திரையிட்டு இருக்கிறோம் உமது இரத்தத்தினால் அந்த இரத்தத்தினால் இதோ எங்களை ஆசிர்வதியும் எங்களை பாதுகாத்தருளும் யாதொரு நோயும் துன்ப துயரமும் அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் ஆகாத வண்ணம் எங்களை ஆசிர்வதியும் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் எங்கள் குறையுள்ள விசுவாசத்தை அறிந்து ஆசிர்வதித்தருளும் வலுவற்ற குறையுள்ள எங்கள் விசுவாசத்தை ஆசிர்வதித்தருளும் திடப்படுத்தியருளும் பலப்படுத்தியருளும் நிறைவுபடுத்தியருளும் எங்கள் ஆழ்ந்த மன வருத்தத்தை துக்கத்தை மன மாற்றத்தை ஏற்றருளும் எங்களை ஆசிர்வதியும் எங்களை தொட்டருளும் எங்களை கழுவியருளும் எங்களை தூய்மையாக்கும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்களையும் எங்கள் குடும்பையும் எங்கள் பங்கையும் எங்கள் தேசத்தையும் உலக நாடுகள் அனைத்தையும் முதல் இரத்தத்தால் அபிஷேகம் செய்தருளும் ஆசீர்வதியும் ஆமென் ஆமென் நன்றி இயேசு நன்றி இயேசு நன்றி ஆண்டவரே நன்றி இயேசு நன்றி இயேசு இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து ஆராதனை கீதம் பாடுவோம்
நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னலத்துள் கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக இறைவாக இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. யாராதனை ஏத்தி செய்யும்